ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 13A ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்னென்னு கேட்டிருக்காங்க, ஸோ வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ பீம் வந்து பார்த்திங்கன்னா கேன்டிலேவர் பீம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு நேமிங் கொடுத்துக்கிறோம். ஸோ கேன்டிலேவர் பீம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட்னால வில் கால் திஸ் எஸ் ஏ. நெக்ஸ்ட் யூ ஹவ் அ பாயிண்ட் லோடு இங்கே இருக்குது, அதனால் வி கால் திட் எஸ் பி. அண்ட் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது, அதனால் வி கால் டஸ் சி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஷியர் ஃபோர்ஸ் அட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ரைட்டிலேருந்து லெஃப்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கண்டுபிடிக்கும் போது ஷியர் ஃபோர்ஸுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம், அப்வர்ட் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ், இப்போ ஷியர் ஃபோர்ஸுக்கு ஃபஸ்ட் ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அட் சி. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் சி, இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் சி வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ அது வந்து 100 கிலோ நியூட்டன். ஸோ அப்போ பாசிட்டிவ். ஸோ அப்போ 100 கிலோ நியூட்டன். நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வரும்போது எப்பயுமே ஒரு காம்பினேஷன், ஒரு யூடிஎல் பாயிண்ட் லோட் காம்பினேஷன் இருந்ததுன்னா, ஸோ இது வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம். என்னென்னா, வித்தவுட் திஸ் பாயிண்ட் லோட், இந்த 50 கிலோமீட்டர் இல்லாத போது என்ன, அப்புறம் வித் தட் பாயிண்ட் லோட், இது ரெண்டுமே கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 5.5 உங்களுக்கு இந்த பாயிண்ட் லோடு இல்லை, கரெக்டாக இந்த 6 வரும்போது தான் அந்த பாயிண்ட் லோட் சடனாக வருது. அப்போ ரெண்டு கண்டிஷன், வித்தவுட் திஸ் 50 கிலோமீட்டர் அண்ட் வித் திஸ் 50 கிலோமீட்டர். அப்போ இந்த ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வந்து ரெண்டு கண்டிஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் 50 கிலோமீட்டர் என்னென்னு பார்க்கணும். ஸோ வித்தவுட் 50 அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ 100 இருக்குது, 100 டவுன்வர்ட் டைரக்ஷன் ப்ளஸ், இது இல்லாமல் ஒரு யூடிஎல் இருக்குது. இந்த யூடிஎல் பார்த்தீங்கன்னா 8 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். எத்தனை மீட்டருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது டபுள்யூ, இது எல், அப்போ டபுள்யூ இன்ட்டு எல், அப்போ 8 × 6, இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இது 48 ப்ளஸ் 100, அப்போ 148 கிலோ நியூட்டன். ஓகே, நெக்ஸ்ட் வித் 50 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸோ 140 ஓட்டோட இன்னொரு 50, ஸோ 148 ப்ளஸ் 50, அப்போ 198 கிலோ நியூட்டன். ஓகே, ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி, ஸோ ரெண்டு கண்டிஷன். நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ, ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாயிண்ட் லோடு இருக்குது, 100 ப்ளஸ் 50, அப்போ 150, அது 150 எழுதிக்கிறேன், ப்ளஸ் யூடிஎல் பார்ப்போம். யூடிஎல் பார்த்தீங்கன்னா 8 ஃபார் ஹவுமச் மீட்டர், 12 மீட்டர்ஸ், ஸோ 8 × 12 டோட்டலாக 246 கிலோமீட்டர் வருது. இதுதான் நம்மளோட ஓவரால் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் என்னென்ன லொக்கேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம், அதோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்டிங் மூமெண்ட் எப்படின்னு கண்டுபிடிப்போம். பெண்டிங் மூமெண்ட், ஓகே, இந்த பெண்டிங் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, பெண்டிங் மூமெண்ட் அட் சி, ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது, ஆனால் அந்த பாயிண்ட் லோடுக்கு டிஸ்டன்ஸ் இல்லை. இப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் சி வந்து 0. நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் அட் பி, பெண்டிங் மூமெண்ட் அட் பி எடுக்கும்போது, ஸோ 100 × 6, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதேமாதிரி யூடிஎல் பார்த்திங்கன்னா W × L × L/2. ஸோ ஃபோர்ஸ் பாயிண்ட் லோடாக இருந்ததுன்னா, பெண்டிங் மொமெண்ட் பொறுத்த வரைக்கும், பெண்டிங் மொமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் லோடாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோடய பீம் பாயிண்ட் ஏயில். ஸோ இப்போ ஃபோர்ஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, F × D, ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகே, இதுவே வந்து ஒரு யூடிஎல்லாக இருந்ததுன்னா, ஸோ இதான் நம்ம பெண்டிங் மூமெண்ட்டு. ஸோ அது வந்து யூடிஎல் எப்படி இருக்கு, இதுதான் யூடிஎல். ஸோ டபுள்யூ, இது பார்த்தீங்கன்னா எல். ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் ஏ எடுக்கிறோன்னா, பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னா, டபுள்யூ இன்ட்டு எல் இன்ட்டு L/2.
ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அதுபடி தான் நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் பி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நான் இங்கே எழுதுறேன். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் பி, பெண்டிங் மூமெண்ட் அட் பி இஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ 100 × 6. இந்த ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்னால் நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ். இது ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸாக இருக்குது. ஸோ 100 × 6 மைனஸில் போடணும். இப்போ மைனஸ் 100 × 6 மைனஸ், இதுவும் கிளாக் வைஸ் தான். ஸோ இப்போ 8 எவ்வளோ இருக்குது? 6 நியூட்டன், 6 மீட்டர் இருக்குது. டபிள்யூ இஸ் 8, எல் இஸ் 6. அப்போ மைனஸ் 8 × 6 × 6/2. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூவாக இருக்கும், ரைட்? ஸோ என்ன வேல்யூ பார்க்கலாம். ஸோ 100 × 6 + 8 × 6 × 3, 744 வருது. ஸோ மைனஸ் 744 கிலோ நியூட்டன் மீட்டர். இதுதான் பெண்டிங் மொமெண்ட் அட் பி. நெக்ஸ்ட், பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ என்னன்னு பார்க்கலாம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்லோடு இருக்குது. ஃபஸ்ட்டு 100 எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏயில் எடுக்கிறோம். அப்போ 6 + 6 = 12. ஸோ மைனஸ் 100 × 12 மைனஸ் அடுத்த பாயிண்ட் லோட் 50. 50 டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மைனஸ் 50 × 6 மைனஸ் 50 × 6 மைனஸ் அடுத்தது யூடிஎல். ஓவரால் யூடிஎல் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர்ஸ் இருக்குது. டபிள்யூ வந்து 8, எல் வந்து 12. அப்போ மைனஸ் 8 × 12 × 12/2. ஓகே, ஸோ அப்போ இந்த பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ 100 × 12 ப்ளஸ் 50 × 6 ப்ளஸ் 8 × 12 × 6. ஸோ 2076. அப்போ மைனஸ் 2076 கிலோ நியூட்டன் மீட்டர். இதான் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ. ஸோ இப்போ நம்மளோட வேல்யூஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்ம இதுக்கு டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் வரைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாரிசோண்டல் லைன். ஓகே, ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஷியர் ஃபோர்ஸ் அட் சி என்னென்னு பார்க்கலாம். ஷியர் ஃபோர்ஸ் அட் சி வந்து 100 கிலோ நியூட்டன். அப்போ லொக்கேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன் வி கன்சிடர் திஸ் அஸ் 100 கிலோ நியூட்டன். நெக்ஸ்ட், ஷியர் ஃபோர்ஸ் அட் பி ரெண்டு வேல்யூ இருக்குது, 148 and 198. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி இஸ் 148 and 198. அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ 246. ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ வந்து 246, ரைட்? ஸோ இது இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணோம்னா, ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைன். இப்போ இந்த இடத்துல ஒரு யூடிஎல் இருக்கிறதுனால இது வந்து ஒரு இன்க்ளைன் லைன். ஓகே, ஸோ அதேமாரி இது ஒரு பாயிண்ட் லோட், ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன். அப்புறம் இங்கேயும் வந்து ஒரு யூடிஎல் இருக்கிறதுனால இது ஒரு இன்க்ளைன் லைன். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். நெக்ஸ்ட், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் சி வந்து 0, பெண்டிங் மொமெண்ட் அட் பி வந்து -744. ஸோ இது வந்து -744 அண்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ வந்து 2076. ஓகே, ஸோ இதெல்லாமே யூடிஎல் லோடாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பேரபுளிக்காக கனெக்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு பேரபுளிக்காக
அதே மாதிரி இதுவும் ஒரு பேரபிளிக் கர்வ், ரைட். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். தேங்க் யூ.